ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வாணிகச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு சேராங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். பொதுவாக அந்த சேராங்கொட்டையை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். விஷத்தன்மை இருக்கக்கூடியது, நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபரிதமான மூலிகை இந்த சேராங்கொட்டை. ஆனால் அந்த காட்டு சேராங்கொட்டையை பொறுத்தவரையிலும் மிக கடினமான விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் கூட பல அரிய வகையான குணப்படுத்த முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த காட்டு சேராங்கொட்டைக்கு உண்டு. காட்டு சேராங்கொட்டையை பொறுத்தவரையிலும் முழுமையாக சுத்தி செய்த பிறகு மட்டும்தான் மருந்துக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்த காட்டு சேராங்கொட்டை அப்படி எப்படிப்பட்ட நோய்க்கு உபயோகப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக சுத்தி செய்யப்பட்ட காட்டு சேராங்கொட்டையை ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை கொழுப்பு கலந்த ஏதாவது ஒரு பொருள், நெய் அல்லது வெண்ணெயில் கலந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முட்டு சம்பந்தப்பட்ட நோய்க்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்குனியான்னு சொல்லக்கூடிய காய்ச்சல். இந்த காய்ச்சல் ஏற்படும் போது, இந்த காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு முட்டுகளில் பரவக்கூடிய ஒரு வகையான வியாதி ஏற்படுகிறது. அந்த வியாதிக்கு இன்னும் பெரிய அளவில் பெயர் வைக்கவில்லை என்றாலும் கூட இரத்த பரிசோதனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான முட்டு வியாதியாக இது இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. சிக்கன்குனியா காய்ச்சலுக்கு பிறகு அந்த முட்டு வலிகளுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை கூட ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கக்கூடிய வழக்கம் என்றளவும் இருக்கிறது. அந்த வகையான ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட முட்டு நோய்களுக்கு இந்த காட்டு சேராங்கொட்டையை சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் போது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, வலி நிவாரண மாத்திரைகளையும் உடலுக்கு பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளையும் மட்டும்தான் மருந்தாக கொடுக்குறாங்க. நாள் ஆக ஆக நோயுடைய தாக்கமும் குறைவது கிடையாது, அதே நேரத்தில் வலி நிவாரண மாத்திரைகளுடைய தேவையும் மிக மிக பெரிய அளவில் அதிகரித்து விடுகிறது. இந்த அளவுக்கு இல்லாமல் மிகச் சுலபமான முறையில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும், அதே நேரத்தில் வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் ஸ்டீராய்டு மாத்திரைகளுடைய தேவையை குறைப்பதற்கும் இந்த காட்டு சேராங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் 200 மில்லிகிராம் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை சிறிதளவு நெய் அல்லது பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நம்ம அதிகம் பேருக்கு ஏற்படக்கூடிய, குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள், ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய கட்டிகள். இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்கள் அனைவருக்குமே ஒரு 40-45 அல்லது 48 வயது வரை அவர்களுடைய மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத விளக்கு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் உடலில் நிரந்தரமாக நிற்கும் வரை பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். இன்றைக்கு என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல்னு பார்த்திங்கன்னா, யாராவது ஒரு பெண்மணிக்கு ஃபைப்ராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும்போது நிறைய மருத்துவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஒரு புற்றுநோய் கட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பையையே வெட்டி எடுத்து விடுகிறார்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா, உடலில் நிறைய வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அந்த பாதிப்புகளை தடுப்பதற்கு அதே போல் மூலிகை மருந்துகள் மூலம் மிகச் சுலபமாக அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைப்பதற்கு இந்த காட்டு சேராங்கொட்டையிலிருந்து சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லக்கூடிய அந்த கிழங்குடைய கஷாயம், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேக்கரண்டி பசு நெய்யை கலந்து அதில் சுத்தி செய்யப்பட்ட காட்டு சேராங்கொட்டையுடைய சூரணத்தை ஒரு 250 மில்லிகிராம் அளவுக்கு கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறைங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட கருப்பை கட்டிகளாக இருந்தாலும் ஒரு 6 மாத காலத்திலேயே அவை மறைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இது சம்பந்தப்பட்ட நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள் பார்த்திங்கன்னா
தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சீனாவில் நடந்த ஒரு ஆராய்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எச்ஐவின்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருப்பது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியுடைய நோக்கமே அந்த எய்ட்ஸ் பாதித்திருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொற்று வியாதிகள், அவங்களுக்கு வந்து டிபி ஏற்படலாம், அவர்களுக்கு தொழுநோய் ஏற்படலாம், அவர்களுக்கு சோரியாசஸ் ஏற்படலாம், அவர்களுக்கு முட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம், இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு அவர்களை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். அதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காட்டு சீராங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறை அவங்க வேதியியல் பொருளாக மாற்றி அதை அந்த எச்ஐவி பாதித்திருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது இரண்டு வகையான நல்ல பலன்கள் கிடைத்ததை பார்த்தாங்க. ஒன்று, அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுடைய அளவில் ஒரு கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுவதை பார்த்தாங்க. இரண்டாவது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய முட்டு சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மிக வேகமாக குணமடைந்து வந்ததை பார்த்தாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட இரண்டாம் கட்ட ஆராய்ச்சி உலக அளவில் உலக சுகாதார நிறுவனத்துடைய ஒரு ஒத்துழைப்போடு இரண்டாவது கட்ட ஆராய்ச்சியாக அதை தொடரவிருக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா, காட்டு சீராங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறு மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட மாற்றத்தை இன்றைக்கு மருத்துவ உலகத்தில் சொல்லியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு மருத்துவ உலகத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னென்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் தெரப்பின்னு இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே சிறிது சிறிதாக அந்த பாக்டீரியாக்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த மருந்துகளை தாங்கி வாழக்கூடிய ஒரு சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த தாங்கி வாழக்கூடிய சக்தியுடைய அளவு அதிகமாகும் போது நோய் நிரந்தரமாகவே குணமாகாமல் போவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான ஆய்வுக்குறிப்பு. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சவாலில் இருக்கும்போது காட்டு சீராங்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறு இன்றைக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடலில் கூட்டுவதற்கும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த நோய்களை வேகமாக கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக அந்த காட்டு சீராங்கொட்டை சுத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு நெய்யில் கலந்து எச்ஐவி சம்பந்தப்பட்ட எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுப்பதை இன்றளவும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். எனவே நேயர்களே, இந்த காட்டு சீராங்கொட்டையை பொறுத்தவரையிலும் இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து. ஆனால் அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மருந்து. முறைப்படி சுத்தி செய்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் காட்டு சீராங்கொட்டையை நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.